ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்க்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, குரூப் ஒன்னுக்கோ அல்லது வந்து அடுத்து நடக்கக்கூடிய அடுத்த ரெண்டு வாரத்தில் நடக்கக்கூடிய ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கோ நிறைய எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் கேட்கக்கூடியது, ஒரு சில பேர் விருப்பப்பட்டு அந்த எக்ஸாமுக்கே படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு வனத்துறையிலிருந்து கால்ஃபர் பண்ணக்கூடிய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் தான், ஓகேங்களா? அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பேஷனாகவே இருக்கும், என்னன்னா அந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படின்றது பேஷனாக இருக்கும். அதுக்காகவே வந்து கடுமையாக உழைத்து வந்து இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு நிறைய பேர் அதுக்குன்னே எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா அந்த யூனிஃபார்ம் மீது தான் ஒரு வந்து ஒரு கவர்ச்சி வந்து அதன் மீது தான் வந்து ஆர்வம் இருந்து அதுக்காக தான் எக்ஸாமே படிக்கிற அளவுக்கு இருப்பாங்க, ஓகேங்களா? அது வந்து எஸ்ஐ எக்ஸாம் அல்லது பிசி எக்ஸாம் இருப்பாங்க, ஓகே? ஒரு சில பேர் எஸ்ஐ எக்ஸாம் நிறைய பேர் ஆர்வமாக இருந்து அதை படித்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்காங்க. ஏன்னா இந்த தடவை வந்து நிறைய கட் ஆஃப் வந்து எதேமாரி போயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ எதேமாரி போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம போயிடுச்சு. 59.5 கட் ஆஃப் வைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. டிஎன்பிசி மாணவர்கள் நிறைய பேர் எழுதுனாங்க, ஓகேங்களா? ஓகே, எனவே அது தப்பு இல்லை, அது முடிஞ்சது முடிஞ்சது, ஓகே. இனி அதிலிருந்து எஸ்ஐக்கு மேபி 1 இயரோ அடுத்த வருஷங்களோ வரலாம், ஓகே, அதை விட்டுருக்கேன். அப்போ திருப்பி நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படி ஒன்று போடணும் ஆசைப்பட்டோம்னா நமக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா வனத்துறையில் நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை வகையான எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதில் என்ன குவாலிஃபிகேஷன், இவங்களோட எக்ஸாம் ப்ராசஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி தவிர வேறு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஏன் இன்ன வரைக்கும் இவங்க எக்ஸாம் விடவே இல்லை, 3 இயர்ஸ் ஆச்சு, ஓகேங்களா? இன்னமும் ஏன் வந்து எக்ஸாம் நடக்கவே இல்லை, கோவிடெல்லாம் முடிஞ்சது, லாக்டவுன்லாம் முடிஞ்சது, இன்னமும் ஏன் இவங்க எக்ஸாம் நடத்தவே இல்லை, இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு கடைசியாக நான் ஒரு 5 நிமிஷத்தில் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் காமிக்க போகிறேன். என்ன குவாலிஃபிகேஷன் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அதனால குவாலிஃபிகேஷன் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்ன தலைப்பில் பார்க்குறோம்னா டிஎன்யூஎஸ் அந்த ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டில் எக்ஸாம் நடக்குமா, எப்போ நடக்க போகுது, இந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம்லாம் இருக்குது, ஓகே, அதை நான் ஃபஸ்ட் நான் சொல்லிடுவேன். ஓகே, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம், ஓகே, ரொம்ப ரொம்ப 10th குவாலிஃபிகேஷனில் ஒரு எக்ஸாம், ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுதக்கூடியது. 10th தான் குவாலிஃபிகேஷனே, ஓகேங்களா? இந்த அதாவது மற்ற எக்ஸாமோட இந்த 3 எக்ஸாமுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும், நான் சொல்கிறேன் எல்லாமே, ஓகேங்களா? 10th தான் குவாலிஃபிகேஷன். ஃபாரஸ்ட் வாட்சர் ரொம்ப பேசிக்கான ஒரு ஒர்க்கு தான், ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த வேலைக்கு போனவங்க, ஒரு சில பேர் வந்து காடுகளில் வேலை பார்க்குற அளவும், ஒரு சில பேர் ஆஃபீஸ் ஒர்க்கும் இதுக்கு வந்து போயிருந்தாங்க, ஓகேங்களா? படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிது இந்த ஜாப் போன பிறகு, ஓகே. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு, ஓகே, ஃபாரஸ்ட் கார்டுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th தான் குவாலிஃபிகேஷன், டிகிரி கூட கிடையாது. நான் ஆஃபீஸ் 10th கண்டிப்பாக எல்லாரும் 12th முடிச்சிருப்போம், லேப்டாப் கிடைக்கிது எல்லாம் 12th கூட முடிச்சிருப்பாங்க, ஓகே, 12th குவாலிஃபிகேஷன். ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் படிச்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இந்த ஹிஸ்ட்ரி காமர்ஸ் டாபிக் அதை காமர்ஸ் டிகிரி அதாவது அந்த கோர்ஸ் எடுக்கிறத விட இந்த சயின்ஸ் எடுத்ததை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த 12th முடித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் 2 வகை இருக்கும், ஒன்று ஃபாரஸ்ட் கார்டு ஒன்று இருக்கும், இன்னொருத்தது ரொம்ப இந்த இப்போ 2 வகையாக இருக்கிற எக்ஸாமில் இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். என்ன அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓகேவா, ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்களுக்கு தனியாக இதே 2 வகை நடக்கும், அவங்களுக்கு வேகன்சி தனியாகவே அலோகேட் பண்ணுவாங்க, கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக இருக்கு. ஏன்னா எதாவது 12th முடிச்சிருப்பாங்க, ஆனால் டிரைவிங் லைசன்ஸ், ஓகேவா, 4 வெஹிக்கிளுக்கு வச்சு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறவங்க பசங்க தான் நிறைய கம்மி, ஓகேங்களா? அது கொஞ்சம் வயதானவர்கள் தான் இருப்பாங்க, அதனால அதுக்கு போட்டியும் கம்மி. அதனால் நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகே. அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், அதில் நிறைய பசங்க ஈஸியாக போயிடுறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம படங்களை பார்க்குற மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து வண்டி ஓட்டுறவங்க இருக்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது, ஓகே, வேறு எதுவும் ஒரு ஒர்க் கிடைக்காது, காடுகளில் போய் இருக்க போகிறோமா, எதுவுமே கிடையாது, ஓகே. அடுத்து ரொம்ப ஃபாரஸ்டர்லேயே ரொம்ப ஒரு அதிக பெரிய ஒரு போஸ்டிங் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடியது ஃபாரஸ்டர் எக்ஸாம், ஓகேங்களா? ஃபாரஸ்டர் எக்ஸாம். அப்போ இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, எஸ், டெஃபினெட்லி பெரிய இதுங்கிற பட்சத்தில் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். அப்போ டிகிரிலே ஏதாவது சயின்ஸ் டாபிக் இருக்குதா? ஆம், உண்மை, ஓகே. டிகிரிலேயும் சயின்ஸ் படித்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக் அதாவது அதை பாருன்னா கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ பாட்னியோ சுவாலஜியோ மேத்தமெட்டிக்ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் டிகிரி முடித்தவங்க மட்டும், நிறைய பேர் கேட்கலாம் மேக்ஸு
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அப்ளைவா? எஸ், அப்ளைடு தான். ஓகே, மேக்ஸ் குயின் ஆஃப் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான். அப்போ அவங்க ஒரு இது அப்ளை பண்ணலாம், ஃபாரஸ்டர் எக்ஸாம். இது ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவல் 13ல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 45,000 அளவுக்கு வருது. ஒரு எஸ்ஐயோட ஸ்கேல் அளவுக்கு இந்த ஃபாரஸ்டர் வருது. ஓகே, இதுதான் இவங்க நடத்தக்கூடிய மூணு எக்ஸாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் அந்த எஃப்எஸ்ஆர்பி சொல்லியிருந்தோம்ல, எஸ் TNFUSRC, இந்த கமிட்டி தான் இவங்களுக்கு ஹெட். இது தனி ஒரு போர்டாகவே இயங்குது. எப்படி TNUSRB மாதிரி இவங்க தான் தனியாக எக்ஸாம் வைப்பாங்க, தனியாக நோட்டிஃபிகேஷன். இவங்களுடைய ப்ராசஸே டிஃபர் ஆகும். ஓகேங்களா? என்ன இப்படி இந்த ப்ராசஸ் என்ன டிஃபர் ஆகுது, ஏன் இவ்வளோ நாள் வந்து எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் போடாமல் இருக்காங்க, இதை பற்றி இப்போ பேச போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தகுதி தேர்வு ஒரு விஷயம் இருக்குதா? ஓகே, தமிழ் தகுதி தேர்வு. ஓகே, புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் ஒரு தகுதி தேர்வா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதனால எல்லா எக்ஸாம்லையும் தமிழ் தகுதி தேர்வு வைக்கிறாங்க. இப்போ பிசிஏ இருந்தாலும் சரி, எஸ்ஐயா இருந்தாலும் சரி, தமிழ் தகுதி தேர்வு வச்சிருக்காங்க. அப்போ இந்த தமிழ் தகுதிக்கு தேர்வுக்குரிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர்ல பாத்துட்டீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரே எக்ஸாம் தான் இருக்கும். ஓகேவா? சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களையும் ஜிஎஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். இப்போ தமிழையும் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பரா வைக்கலாமா, இது மதிப்பீட்டு தேர்வா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அனலைசிஸ் ஓகே ஒரு ஸ்பீச் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன ப்ராசஸ் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்குறாங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் அப்ரண்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபாரஸ்ட் அப்ரண்டீஸ் எக்ஸாமுக்கு பிஎஸ் டிகிரி படிச்சவங்க தான் வந்து. ஓகே, அது நடத்துறது உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, அதை நடத்துறது வேணா டிஎன்பிசியா இருக்கலாம், ஆனா அதுலேருந்து பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட், ஓகேவா, பிஇடி, அது நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கமிட்டி தான் நடத்துறது. ஓகே, டிஎன் ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு தான் அவங்க வந்து பிசிக்கல் டெஸ்ட் அவங்க நடத்துவாங்க. ஓகே, ஆனா அது அது அதனால அதற்குரிய வேலைகளும் போயிட்டு இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி வேற என்ன டிலே ப்ராசஸ் ஆக டிலே வேற என்ன டிலே ப்ராசஸ் ஆகிறதுக்கு வேற என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணங்கள் வரைக்கும் இந்த ரெண்டு தான் காரணங்களா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நிறைய எக்ஸாம் ஷெட்யூல்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் அதுக்கடுத்து அடுத்த வருடங்கள்ல ஒரு பிப்ரவரி வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே வந்து ஒரு லேக்காக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பசங்க படிக்கிறது மெயினாக எதுக்காக படிப்பாங்கன்னா, குரூப் ஒன் படிப்பாங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் பிசி எக்ஸாம் படிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு அக்டோபர்லேயும் நவம்பர்ல டைம்லேயும் ஸ்டார்டிங் அக்டோபருக்கு பக்கத்துலேயே வந்து பிசி எக்ஸாம் நடக்கும்போது அக்டோபர் 30 குரூப் ஒன்று முடிஞ்சுது. அப்போ அடுத்த காலகட்டங்களில் வந்து டிஎன்பிசியோட ஆனுவல் பேனர் பெரிய அளவுக்கு மாச அளவுக்கு ஒரு வேகன்சி எதுவுமே இல்லை, கால் ஃபார் எதுவுமே விடுறது கிடையாது. ஓகேவா? அதனால இந்த பிட்வீன் கேப்பில் கால் விட்டு அதற்குரிய எக்ஸாம் வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த வருஷத்துடைய முடிவுகள்ல நவம்பரோ அல்லது டிசம்பரோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டு ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்லேயோ அல்லது மார்ச் டைம்லேயோ பிப்ரவரி மேக்ஸிமம் பிப்ரவரிக்குள்ள ஏதாவது எக்ஸாம் நடத்துவதற்கு இனி ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம் ஓகே ஃபாரஸ்ட் வாட்சரோ கார்டோ ஃபாரஸ்டரோ ஏதாவது ஒன்று வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சரி சார், இதை நடத்துகிறாங்க. இது என்ன வேற என்ன மற்ற டிஎன்பிசி மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரி வேற என்ன வந்து இந்த எக்ஸாமுடைய ப்ராசஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஓஎம்ஆர் கிடையாது. இவங்களுடைய எக்ஸாம் ஃபுல் ப்ராசஸும் என்னதான், சிபிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அந்த பேங்கிங் எஸ்எஸ்சி தான் நடக்குதுல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதே மாதிரி ஆர்ஆர்பி மாதிரி தான். இங்கே என்னென்னா ஒரு ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் தான். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் வச்சு நடக்கிற எக்ஸாம் தான். இதனால் என்ன லாபம் என்ன தீங்கு அப்படி பார்த்தீங்கன்னா, லாபம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, போன தடவை ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் நடக்கும்போது சீக்கிரமாக ப்ராசஸ் வேக வேகமாக நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஓஎம்ஆர் எவாலுவேட் பண்ணுறத விட ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து எவாலுவேஷன் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் ப்ராசஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப டைம் எடுக்காது. சிபிடி வந்து உடனே வந்து ரிசல்ட் வர அளவுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்து வேற என்ன தீமை அப்படின்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு என்னதான் ஃப்ரீயாக லேப்டாப் என்னதான் கொடுத்தாலும் ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்த அந்த இடங்கள்ல அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு சில என்ன சொல்றது ஒரு பதற்றம் அந்த விஷயங்கள் நடைபெறுகிறது. அதோட போன தடவை எக்ஸாம் எழுதினவங்களுடைய நிறைய குற்றச்சாட்டு என்னன்னா, சிபிடி வச்சிருந்தா ஒரு ஒரு குற்றச்சாட்டு என்ன நடக்கும்னா, பேட்ச் பேட்சா நடக்கும். ஓகேங்களா? காலையில ஒரு பேட்ச், மத்தியானம் ஒரு பேட்ச், அடுத்த நாள்ல காலையில ஒரு பேட்ச், மத்தியானம் வச்சு ரெண்டு மணி நேரம் நடக்குன்னா நாலு பேட்ச் எக்ஸாம் நடக்குது. அப்போ நாலு பேட்ச்லையும் ஒவ்வொரு பேட்ச்லையும் ஒரு தடவை கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்கலாம், ஒரு தடவை ஈஸியா இருக்கலாம். ஆனா என்னதான் நார்மலைசேஷன் பண்ணாலும் ஒரு சில இடங்கள்ல பசங்களுக்கு வந்து எங்க பேட்ச் கஷ்டமா இருந்ததுனால என்னால பாஸ் ஆக முடியல, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஆனா நமக்கு நன்மை, எக்ஸாம் ப்ராசஸ் ஈஸியா வந்து சுலபமா வேகமா நடத்துறோம். இது என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசியாவது 64, டிஎன்யூஎஸ்ஆர்பி 64 அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க 50 டேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நோட்டிபிகேஷன் விட்டு
ஃபிஃப்டி டேஸுக்கு அப்புறம் உடனே வந்து எக்ஸாம் வச்சிடலாம். 60 நாள் தேவை. ஓகே, 50 நாளுக்கு அப்புறமே வந்து 51வது நாள் கூட எக்ஸாம் வைக்கலாம். எங்கே டிஎன்யூ ஃபாரஸ்ட் ரெக்யூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் 50 நாள். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சு 50 நாளுக்கு கூட ரிசல்ட்டு விட்டுருவாங்க. எப்படி சார் அவசியம் விடுறாங்க? பிகாஸ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் முடிஞ்சது. ஓகேங்களா, 50 நாளுக்குள்ள என்ன சொல்றது அந்த ரிசல்ட் வந்துடும். அடுத்து நம்ம வண்டலூர் ஜூல என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னா பிசிக்கல் எண்டியூரன்ஸ் டெஸ்ட் வச்சிருவாங்க. பிசிக்கல் எண்டியூரன்ஸ் டெஸ்ட் பொறுத்து சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்காது. கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், அந்த மாதிரி வந்து போலீஸ் எக்ஸாம்ல ஒரு சில விஷயங்களை கஷ்டமா இருக்கிற நபர்கள் இது அவங்க அந்த ஃபீல் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் ரொம்ப உதவி நடக்க வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ சம்திங் ஃபாரஸ்ட் கார்டு நினைக்கிறேன், அந்த எக்ஸாமுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் போயிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாக்கிங் மட்டும்தான் வந்துட்டு ஜூல ஒரு ரவுண்டு வச்சு ஒரு வாக்கிங் மட்டும்தான் ஒரு டெஸ்ட்டு. இத்தனை ஒரு சில நேரங்கள் எத்தனை மணி நேரங்கள்ல ஒரு 25 கிலோமீட்டர் என்னமோ வந்து நடந்தா மட்டுமே போதும். நடக்கிறவே ஓடுறது, ஆனால் நடந்து அவரோட தூரத்தை வந்து நீ கடந்தால் மட்டுமே போதும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில். வேற எதுவுமே உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்ட்யூஸ் கிடையாது. மேற்படி ஐ செக்அப், ஹைட்டு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒமிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ போலீஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு சில செகண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஹைட் இருக்குது, ஐ செக்அப், ஓகே, ஐ சைட் அந்த விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ எக்ஸாம் ப்ராசஸ் வந்து 50 நாள் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷனும் 10th 12th டிகிரி மூணு வகையான எக்ஸாமும் இருக்குது. ஓகேங்களா, அதனால நம்ம எக்ஸாம் இந்த வருடம் அந்த லாஸ்ட் டைம்ல நமக்கு எதுவுமே இல்லாதனால அந்த டைம்ல நமக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அப்ப என்ன சார் அதுக்கு அதிகமா படிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா சயின்ஸ். ஓகேவா, நான் வருங்காலங்கள்ல, ஓகே, இந்த வீடியோ நாளில் நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல வரவேற்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வருங்காலங்களில் அடுத்த ஒரு வீக்கில் நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு என்ன விஷயங்கள் படிக்கணும், ஓகேவா, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி இருந்தது, இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயே நோட்டிஃபிகேஷன், ஓகே, ஃபாரஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வச்சு ஒரு அனலைசிஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் வாட்சர், ஓகே, 10th குவாலிஃபிகேஷன் இருக்குது. 10th குவாலிஃபிகேஷன் ஒரு சில பேர் நம்ப மாட்டீங்க, அதுதான் ஃபாரஸ்ட் வாட்சர். 2019 நடந்தது, இது வரைக்கும் அப்போ எக்ஸாம் நடக்க வைக்கவே இல்லை. ஓகேங்களா, 3 வருஷம் ஆச்சு வைக்கல, இப்போ 2022 இருக்கிறோம். ஓகேவா, 2019 நோட்டிஃபிகேஷன் வந்தது பாருங்க, இதுதான் வந்து ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் கமிட்டி அப்படின்னு இருக்குது, சென்னை சைதாப்பேட்டையில் தான் இருக்குது. ஓகேங்களா, எத்தனை வேகன்சி, வேகன்சி சொல்ல மறந்துட்டேன், வேகன்சி எப்படி ஒரு 300க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை போன தடவை எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 465+19 கிட்டத்தட்ட ஒரு 565 வேகன்சி வந்திருக்குது. லெவல் ஸ்கேல் லெவலை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, பிசிஏ விட அந்த சேலரி வந்து கம்மியாக தான், நமக்கு சேலரி முக்கியம் இல்லை, ஒரு ஜாப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சு நம்மளால் முன்னேற முடியாதா, ஓகே, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 16,000 தான் ஒரு பேசிக் பே இருக்குது, கொஞ்சம் டிஏ அப்படி அப்படின்னு போட்டு உங்க கைக்கு வருது ஒரு 20-21 கிட்ட வரலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து லெவல் ஆஃப் பே. வேகன்சி பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நல்ல ஒரு வேகன்சி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, நான் வந்து தி எக்ஸாம் ப்ராசஸ் பாருங்க, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், எப்போ எக்ஸாம் பாருங்க, மார்ச் மந்த் வெளியிட்டாங்க, ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம், ஓகே, டேட் ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் 4th வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களோட ரூல்ஸ் படி 50 நாளுக்குள்ளே வைக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, எஸ் எக்ஸாம் டைமிங் ஏசல் 3 மணி நேரம் தான், 100 மார்க் தான், ஜிகி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஓகே, ஏஜ் எல்லாம் பாருங்க, 21-30 ஓகே, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்றதுனால 21-30 10th தான் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் வைக்கிறேன் பாருங்க. பாருங்க எஸ்எஸ்எல்சி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எஸ்எஸ்எல்சி மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான், எஸ்எஸ்எல்சி தான், 10th பாஸ் ஆகிருந்தா போதும், அவ்வளோதான். ஓகேவா, எல்லாருமே பாஸ் ஆகிரு, மேக்ஸிமம் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, எல்லாரும் சொல்ல மேக்ஸிமம் பாஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வாட்சருக்கு வந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு கிராமம் பார்க்குறோம். ஓகே, அடுத்த ஃபாரஸ்ட் கார்டு கூறிய நோட்டிஃபிகேஷன், இதுவும் 2019, எஸ் அந்த 2019 கடைசி வருஷத்தில் வந்தது. இதுதான் வந்து நிறைய மாணவர்கள் எழுதினாங்க. வேகன்சியை பாருங்க, ஃபாரஸ்ட் கார்டு நான் சொன்னால் 2 டைப் இருக்கு, ஒன்று ஃபாரஸ்ட் கார்டு 227 வேகன்சி, அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், அது இருந்ததுன்னா அவங்களுக்கு தனி வேகன்சி 93 வேகன்சி. ஓகே, இதில் போன வருஷம் நிறைய பேர் இதில் ஃபில் ஆகிறதுனால கேரி ஃபார்வர்டு வேகன்சியாக வந்திருக்குது. ஸ்கேல் லெவலை பாருங்க, கிட்டத்தட்ட பிசி ஸ்கேல் லெவல், ஓகே, ஒரு நல்ல ஸ்கேல் லெவல், 22-23 வரைக்கும் நம்ம கைக்கு வரோம். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் லெவல். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி தான், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது நவம்பர் 8 கொடுத்தாங்க. ஓகேங்களா, நவம்பர் 8 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்தாக அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா, ஜனவரி மந்த்தாக ஸ்டார்ட் ஆகி மார்ச் மந்த் எக்ஸாம் போச்சா, ஓகே, உடனே எக்ஸாம், அடுத்த மார்ச் மந்த்தில் எக்ஸாம் நடந்திருக்குது. பாருங்க, அவர் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50 நாட்கள் அந்த லிமிட்டாக வச்சுருக்காங்க. இங்கே 2 hours 150 மார்க் வந்து எக்ஸாம் நடக்குது. ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. இப்போ அதெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லாதனால, இப்போ எலிஜிபிலிட்டி தான் டைம் 10th ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிகிரி 30-35 இந்த ஏஜ் தான். ஓகேங்களா, ஏஜ் பொறுத்த வரைக்கும் சேம் ஏஜ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்,
இங்கே என்ன ஹையர் டிகிரி, ஓகேவா, ஹையர் அதாவது டுவெல்த், அதுதான் சொல்கிறேன். ப்ளஸ் டூ, ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா போதும். என்ன கோர்ஸ் படிச்சிருக்கோம், என்ன சயின்ஸ் டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்னி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்தால் போதும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தா போதும், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இதுலேயே நிறைய நிறைய பேர் வந்து ஒமிட் ஆவாங்க, ஓகேங்களா, அதுதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ், அதை நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, வேறு இன்னும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க வேண்டிய தேவை, இதுதான் வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்குரிய ஒரு சில விஷயங்கள். இங்கே பாருங்கள், நார்மல் ஹைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, மெய்துக்கு, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு, செஸ்ட் லெவலும் இருக்குது. ஓகே, அதுவும் ஞாபகம். அடுத்து ஹையஸ்ட் லெவல் எக்ஸாமா, இதுலேயே ஹையஸ்ட் லெவல் எக்ஸாமா, ஃபாரஸ்டர் எக்ஸாம். ஃபாரஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் பே, ஓகே, டிகிரி லெவல் தான். எஸ், 2018 தான் கடைசியாக வந்தது. ஓகே, அதுக்கும் முன்னாடி வந்தது கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆக போகுது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அது வேகன்சி 300 வேகன்சி கொடுத்துருந்தாங்க, நல்ல வேகன்சி, டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி பாருங்கள், நிறைய பிரித்து வச்சாங்க. ஓகே, பிஎஸ்டிஎம் தான் இங்கே ஒர்க் ஆகுது, நிறைய இடங்கள்ல பிரித்து வச்சுருக்காங்க. இதோடைய எக்ஸாம் ப்ராசஸ் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் விட்டது 10ஆம் மாதம் விட்டாங்க, எக்ஸாம் நடந்தது பார்த்துக்கிட்டே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வில் பி அனௌன்ஸ், அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடலை, ஆனால் எக்ஸாம் நடந்தது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, 2 பேப்பர் நடக்கும். ஓகேண்ணா, ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும்தான் 2 பேப்பர், மீதி 2 ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஒரே பேப்பர் தான். இப்போ இங்கே 2 பேப்பராக இருக்குது, இந்த 2 பேப்பரில் ஆல்ரெடி இங்கே தமிழ் இருக்குது, அதனால் இந்த பேப்பருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே சயின்ஸ் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு 100 மார்க், இங்கே ஜிகே, ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, தமிழ், டேட்டா அனலைசிஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு 100 மார்க். ஓகேங்களா, 2-3 மணி நேரம் 3 மணி நேரம். ஏஜ் லிமிட் எல்லாத்துக்கும் சேமாக தாங்க வச்சுருக்கிறாங்க. எஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், டிகிரி, ஓகேவா, எஸ் பேச்சுலர் டிகிரி அட்டைன் பண்ணியிருக்கணும் இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங். நம்ம பசங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அதுலேயும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டாபிக்ஸ் படிச்சுங்க, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், மேக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், பயப்படவே வேணாம், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஓகேவா, அவங்க தான் தரலாம் அப்ளை பண்ணலாம் ஃபாரஸ்ட்ரி எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன். ஓகே, இதோட ஸ்கேல் லெவல் சொல்லுது, சாலரி லெவல் பாருங்கள், இனிஷியல் பேவே வந்து பேசிக் பே 36,000 ப்ளஸ் டி எல்லாமே வழங்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட நம்ம கைக்கு அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, அப்போ 3 எக்ஸாம் பார்த்துருக்கோம், 3 எக்ஸாமும் ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு எக்ஸாம், நல்ல ஒரு போஸ்டிங் லெவலில் கூட. ஓகேங்களா, அதுலேயும் ஃபாரஸ்ட் கார்டு போனவங்க பார்த்துட்டீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய டைம் ஃப்ரீ, சும்மா தான் இருக்கிறாங்க, எங்கே அங்கே காடுகளில் போய் என்ன பெருசாக வேலை இருக்க போகுது, ஒரு சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா அதிகமாக வேலை இருக்குங்க, ஓப்பனாகவே சொல்லலாம், அந்த இடங்கள் ஏதாவது செம்மரங்கள் அது இது ஏதாவது இருந்தால் நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு சில இடங்கள் தான் அது பேருக்கு தான் காடுகள், ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஒன்றும் வேலை இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம், அடுத்த எக்ஸாம் உங்களுக்குன்னு ஏதாவது இலக்கு இருக்கும், அந்த இலக்கை நோக்கி நீங்கள் வந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதனால் நல்ல ஒரு எக்ஸாம் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பெண்களுக்கு ஏகப்பட்ட இந்த இடங்களில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சராக இருந்தாலும் பெண்களை அவங்க என்னதான் வந்து காடுகளை போய் நிற்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஆஃபீஸில் போட்டுறாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பெரிய ஒரு பாய்ஸ்க்கு என்ன நன்மையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம், ஏன் அப்படின்னா இது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி, எப்படி நம்ம டிஎன்பிசியில் அதெல்லாம் ஒரு ட்ராபேக் நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க பசங்க, ஆனால் இங்கே அது அப்படி கிடையாது. ஓகே, டிஎன்யூ சர்வீஸ் போர்டு மாதிரி இங்கேயும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவோம், 33% மட்டும்தான். ஓகேங்களா, எனிவே இது குறித்து நல்ல ஒரு வெல்கம் இருக்கும்போது, நிறைய வியூஸ் நீங்கள் கொடுக்கும்போது, நிறைய சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ பார்த்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பாக இது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து போடுறோம். ஓகேங்களா, உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான் எங்களுக்கு தேவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். ஓகேங்களா, தேங்க்யூ.